சாய் சங்கரா நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் அந்த நடமாடும் தெய்வமான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா பிரிவா அவர்களுடைய அற்புதங்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது போன எபிசோடில் ஒரு கதை சொல்லியிருந்தேன். அதாவது கணவன் மனைவிக்கு இடையேயான ஒரு சண்டை, அதுக்கு காரணம் வந்து அந்த மனைவி வந்து அந்த கணவனோட சண்டை போட்டுகிட்டே இருக்கிறதும், அந்த மனைவி வந்து அந்த கணவன் வீட்டார்களை திட்டிகிட்டே இருக்கிறதும், உங்கள் வீட்டுக்காரங்களால் தான் என் பையனுக்கு இப்படி ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறதும், அதை வந்து பெரியவா வந்து ஏன் இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுறதுனால தான் மாதா செய்த பாவம் மக்களுக்கே வரும், நீ வந்து உன்னுடைய கணவராத்தில் இருக்கிறவாளை ரெகுலராக திட்டிகிட்டே இருந்ததுனால தான் அவங்க வந்து என்ன இந்த என்ன இவ நம்மளை போட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு அவங்க மனசார வேதனைப்பட்டதுனால தான் அந்த சாபம் உன்னுடைய பையனுக்கு வந்ததுன்னு பெரியவா சொல்லியிருந்தா அப்படின்னு நான் போன எபிசோடில் சொல்லியிருந்தேன். அதை கேட்டுட்டு நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் மூலியமாகவும் என்னை நேரில் பார்க்கும்போதும், ஒரு போன வாரம் ஆடிப்பெருக்கன்று காஞ்சி மடத்தில் பாடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அப்போ காஞ்சி மடத்தில் என்கிட்ட நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அறிவுரைகள் வந்து பெரியவா சொல்லியிருக்கிறது வந்து நிறையா பேருக்கு தெரியாது, அதனால் இந்த அற்புதங்களோடு சேர்த்து எங்களுக்கு இந்த அறிவுரைகளும் கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா. அதனால தான் நான் முதல்லேருந்தே அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி மடத்துலேயே சொல்லிட்டதுனால சரி நம்ம அப்படியே பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால் அற்புதங்கள் அறிவுரைகள், அற்புதங்கள் அறிவுரைகள்னு போகலாம். இப்போ அறிவுரைகள் வந்து போன எபிசோடில் பார்த்தோம். இந்த எபிசோடில் அந்த மகான் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை பார்ப்போம். ராஜாராமன் அப்படின்னு ஒரு நபர், அந்த ராஜாராமன் என்பவர் வந்து மிகப்பெரிய மகா பிரிவாளுடைய பக்தர். அவர் ஒரு நல்ல வேலையில் இருந்தார். அந்த வேலையில் இந்த டிரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ப்ரமோஷன் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் கொடுக்கறது அப்படின்ட்டு இருந்தபோது ஒரு வேறு வேலைக்கு வேறு ஊருக்கு மாறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஆனால் அவர் எந்த ஊரில் இருந்தாலும் காஞ்சிபுரத்துக்கு வந்து பெரியவாளை பார்க்காம இருக்கவே மாட்டாராம். மாதத்தில் ஒரு வாட்டி நிச்சயமாக, நான் சொல்கிறது பெரியவா வந்து இருந்த உயிரோடன் இருந்த காலகட்டங்களில் ஒரு 1970s 1980s அந்த காலகட்டத்தில் காஞ்சிபுரத்துக்கு வந்து பெரியவாளை மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது அட்லீஸ்ட் அவர் தரிசனம் பண்ணாமல் இருக்க மாட்டார் அந்த ராஜாராமன் என்கிற பக்தர். அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருந்தபோது, அந்த கம்பெனியில் வந்து அதாவது இந்த பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி அது, அதில் வந்து இந்த ராஜாராமன் அவர்களுக்கு வந்து வேலையே கஷ்டமான வேலை. இந்த தூக்கி இறக்குறது, இந்த பார்ட்ஸ் ஹெவி பார்ட்ஸ் எல்லாம் தூக்கி கொண்டு போய் வைக்கிறது, தூக்கி இறக்குறது, இந்த மாதிரியான வேலைகள் நிறையா அவர் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்தில் ராஜாராமன் இருந்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் பண்ணதில்லை. பட் இது இந்த ப்ரமோஷன் கிடச்சதுனால இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவர் அவ்வளோ ஹெவியான ஒரு பொருளை லிஃப்ட் பண்ணும்போது அவருக்கு திடீர்னு இந்த முதுகு, இந்த தசைப்பிடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த முதுகு சுழுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டு தான். அப்போ என்ன எடுத்தால் அவர் இந்த பொசிஷனில் தூக்கினாரோ, இங்கேருந்து இப்படி அவருக்கு மாறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சான். அவரால் முடியல, ஏதோ ஒரு அட்நார்மலாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. இல்லை என்னால் முடியல, நிறையா பேர் வராங்க, ஏதோ ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, இல்லை அவரால் முடியல. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து சரியாக போயிடுது. சரியாக போனதுக்கப்புறம் சரி ஓகே இது முடிஞ்சு போயிடுது, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாட்கள் கழித்து அவருக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே வந்தது, திரும்ப திரும்ப இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்தது. அது எந்த விளைவில் ஒரு 3-4 மாதம் கழித்து பார்த்தா ராஜாராமனால் வந்து சுத்தமாக நடக்க முடியல. அதாவது சுத்தமாக நடக்க முடியல அப்படின்னா தொடர்ந்து நடக்க முடியாது, சரியாக உட்கார முடியாது, உட்கார்ந்தா எழுந்துக்க முடியாது, சாப்பிட்றது கஷ்டம், குனியறது கஷ்டம், நிமிர்றது கஷ்டம், டாய்லெட் போகிறதுலேருந்து எல்லாத்துக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு, அதாவது உயிர் போகிற வலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உயிர் போகும் வலியை இந்த ராஜாராமன் அவ்வளோ அவஸ்தப்பட்டு இருந்தாராம். அது இவாளுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஒரு 3-4 மாதத்தில் அப்போ அவர் சொல்கிறார், இல்லை அன்றைக்கி வந்து இப்படி ஆச்சு ஆஃபீஸில், அதனால தான் எனக்கு இது நடந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு பயம் அப்படின்னு சொல்கிறார். சரி நம்ம யாராவது டாக்டரை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொன்னபோது, ஆமாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் நம்ம இப்போ எப்பயுமே அப்படி தானே, நம்ம ஒரு நல்ல டாக்டர் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 3-4 பேர்கிட்ட கேட்போம், இதில் யார் பெட்டராக இருப்பாங்க அப்படின்ட்டு. அவர் வந்து அவருடைய நண்பர்கிட்ட கேட்குறார், அவர் ஆஃபீஸில் இருக்கிற நண்பர்கிட்ட கேட்குறார், இந்த மாதிரி யாரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னபோது அவருடைய நண்பன் சொல்கிறார், நீ வந்து இதுக்கு வந்து
நியூரோ சர்ஜன் பார்க்கணும். அவருடைய பேர் வந்து டாக்டர் கல்யாணராமன் ஒருத்தர் இருக்காரு, பிரமாதமான டாக்டர். அவர் எல்லா இந்த விஷயத்துலலாம் டாப் அவர் தான். நீ அவரை போய் கன்சல்ட் பண்ணு, எனக்கு கிட்டத்தட்ட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அவர், நான் உனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரிப்பா தாராளமாக வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு இவருக்கு மனசுக்குள்ள ஒரு சபலம் ராஜாராமனுக்கு. அதாவது வந்து மாதம் மாதம் காஞ்சிபுரம் போயின்ட்டு இருந்தோமே, ஆனால் இந்த உடம்பு இப்படி முடியாமல் போனதுனால ஒரு 4-5 மாதமாக அவரால் காஞ்சிபுரத்துக்கு போக முடியல. அவர் அதையே நினச்சி கொண்டிருந்தார். அதை மாதிரி அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து ஆஃபீஸ் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஆஃபீஸ், அது மட்டும்தான் அவரால் முடிந்தது. அதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தார் அவர். அதனால் எப்படி இந்த நிலமையில நம்ம எப்படி காஞ்சிபுரம் போகிறது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலான்ட்டு 4-5 மாதம் ஓடி போச்சு. சரி போக முடியல. அப்போ அந்த டாக்டர் கல்யாணராமனை பற்றி கேள்விப்பட்டு அந்த டாக்டர்கிட்ட போகிறாங்க. அந்த டாக்டரை போய் அவரை போய் பார்க்குறாங்க. அவர் வந்து எக்ஸ்பர்ட் நியூரோ சர்ஜன், நல்ல க்ரௌடு, அவ்வளோ க்ரௌட் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில். இருந்தாலும் இந்த ராஜாராமனுடைய நண்பன் சொன்னதுக்காக இந்த டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், அவர் கல்யாணராமன் டாக்டர் வந்து அவருடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ங்கிறதுனால இந்த நண்பருக்காக இந்த நண்பனும் கூட போயிருக்கார். ராஜாராமன் கூட இவரை பார்த்ததும் ஆ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டவுடனே உள்ளே போயிருக்கார். உள்ளே போய் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன செக்அப் பண்ணணும் எது இது பண்ணணும் அப்படின்னு எல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ண உடனே ரிப்போர்ட்ஸ்லாம் வந்தாச்சு. அப்போது டாக்டர் கல்யாணராமன் வந்து ராஜாராமன்ட்ட சொல்கிறார், கல்யாணராமன் ராஜாராமன் பார்த்துக்கோங்க பேரை ராமன் ராமன். கல்யாணராமன் வந்து ராஜாராமன்ட்ட சொல்கிறார், இந்த மாதிரி வந்து ஐயா உங்களுக்கு வந்து ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டிருக்கு, ஃபுல் ஸ்பைனல் கார்டுமே உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து கம்பல்சரியாக சர்ஜரி பண்ணியே ஆக வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து சர்ஜரி பண்ணாதான் உங்களால் இந்த வலியிலிருந்து தப்பிக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், சர்ஜரி பண்ணினாலும் ரெண்டாவது நீங்கள் வந்து பழைய மாதிரி இன்னும் சுறுசுறுப்பாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு இருக்க முடியாது. ஏன்னா ஸ்பைனல் கார்டுங்கிறது வந்து, அதாவது மேனுஃபேக்சரிங், எப்படி சொல்கிறது, இந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர்லாம். அதாவது நம்ம பிறக்கும்போது நம்மளது உடல் உறுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த அமைப்பில் இருக்கோ, இவாளுக்கு இம்யூனிட்டி இருக்குது இவாளுக்கு இம்யூனிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாலே, அந்த மாதிரி அந்த ஸ்பைனல் கார்டுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் என்னால் சர்ஜரி பண்ண முடியும். எந்த அளவுக்கு அது வந்து உங்கள் உடம்புக்கு தாங்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் என்னால் பண்ண முடியும். பண்ணால் ஒரே ஒரு விஷயம், திரும்ப நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வலிங்கிறது சுத்தமாக இருக்காது, அதை பற்றி கவலைப்படாதீங்க. கை கால் அதில் தூக்குறது, இந்த உட்காடுறது போகிறது அந்த வழியெலாம் இருக்கு. ஆனால் பழைய மாதிரி நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு கேள்விக்குறி தான், அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். உடனே ராஜாராமனுக்கு வந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன், என்னடா இப்படி சொல்கிறாரு. ஆனால் சரி இப்போ சர்ஜரி பண்ணாமல் இருந்தான்றார், சர்ஜரி பண்ணாமல் இருந்தால் இந்த 5 மாதத்துக்கு நீங்கள் அனுபவிச்சல் பார்த்தியா வலி, அது இன்னும் ஒரு 5 மாதத்தில் டபுள் ஆகும், அப்படியே போயிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் மொத்தமாக உங்களால் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையே ஆகிடுவேள் அப்படின்ட்டா. இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போது சரி ஓகே, இவர் நண்பன் சொல்கிறார், இல்லை இல்லை எனக்கு தெரியும் அவர் எக்ஸ்பர்ட்டு, நீ தயவு செஞ்சு நீ ஒத்துக்கோ சர்ஜரிக்கு, நல்லா பண்ணி கொடுப்பாரு நீ ஒத்துக்கோ, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாராமனுக்கு மனசில் என்னென்னா, சரி இதை வந்து நம்ம இன்னும் அனுபவிக்க வேண்டாம், சரி டாக்டர் நீங்கள் பண்ணிவிடுங்க, சரி ஓகே, பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றார். சொல்லிவிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். அந்த விஷயத்தை சொன்ன உடனே ராஜாராமன் ஷாக் ஆகிடுறாராம். டாக்டர் கல்யாணராமன் ஒரு விஷயத்தை ராஜாராமன்ட்ட சொல்கிறார், சர்ஜரிக்கு முன்னாடி இதை நீங்கள் பண்ணணும்னு, அதை சொன்ன உடனே ராஜாராமன் ஷாக் ஆகி தூக்கி வாரி போட்டுது அவருக்கு. அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை டாக்டர் சொல்லியிருக்கார். அப்படி எதிர்பார்க்காத விஷயத்தை தூக்கி வாரி போட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பெரியவா சரணம்.